சித்தர்கள் திருவடி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ வஜ்ரம் ஜெயபிரகாஷின் மோட்ச சூத்திரம் அத்தியாயம் 19 பகுதி 2. இவ்வாறாக பல விதமாக பல கோணங்களில் ஜீவன் அதனுடைய ஆற்றல் வெளியில் சென்று அது விரயமாகிக் கொண்டிருக்கின்றன. இது வாழ்நாள் முழுவதும் மனிதர்களுக்கு உண்டான ஒரு நியதி. பொதுவாக இந்த பிறப்பு என்பது அது கருவில் இருக்கும்போது எவ்வாறாக நிஷ்டையில் இருந்ததோ அந்த நிலை மாறாமல் அது பிரசவமான பிறகும் அந்த குழந்தை அந்த நிலை மாறாத நிலையில் இருந்து கொண்டு நிஷ்டையில் இருக்கக்கூடிய பல மகான்கள் யோகிகளை பார்த்திருக்கின்றோம். இது அவர்கள் பிறப்பிலேயே ஞானிகள் என்று சிலரை குறிப்பிடுகிறோம் அல்லவா. அவ்வாறாக அவர்களுக்கு துளியும் ஜீவநாசம் என்பதே இல்லை. அவர்களுக்கு இயல்பாகவே அமிர்தம் கிடைக்கக்கூடிய அந்த ஒன்று அது இருப்பாக வைத்து கொண்டு அந்த ஆற்றலே போதும். அவர்களுக்கு அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் உணரலாம், அனைத்தையும் அனுபவமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த பிறப்பு இதனுடைய நோக்கம் என்ன என்று தெளிவாக தன்னுடையதை தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தானே எந்த ஒன்றை நிர்ணயித்துக் கொள்ளலாம். அவராக இருப்பவர்கள் மட்டுமே அது. அவ்வாறு இல்லாமல் அங்கிருந்து அவர்கள் இந்த புற உலகிற்கு மாயா உலகில் சிக்கி கொண்டார்களானால் அவர்களுக்கு நிலை தெரியாது. அதாவது விளக்கு இல்லாமல் காடுகளில் திரிவது போன்றாகும். அதாவது காட்டாறு வெள்ளத்தில் கட்டுமரம் இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை உண்டாகினதாக ஆகிவிடும். அவ்வாறு இல்லாமல் தெளிவுடன் இருக்கக்கூடிய ஒன்று என்றால் அது இது போன்ற மகான்களை சந்தித்து அவர்களிட ஆசி பெற்று உபதேசம் பெற்று நாம் மேலும் எந்த ஒரு நிலையிலும் இந்த ஜீவனுடைய ஆற்றலை வெளியே பிரயோகம் அதிக பிரயோகம் இல்லாமல் மிக மிக குறைந்த அளவில் தேவைக்கு மட்டும் செய்து கொண்டு அதை சேமித்து நாம் அதை உள்முகமாக திருப்ப வேண்டும். பொதுவாக உயிர்கள் அனைவருக்கும் சரி மனிதருக்கும் சரி அவர்கள் மனமானது வெளியில் வியாபிக்கக்கூடிய நிலையில் மட்டுமே ஜீவனுடைய நாசம் உண்டாகி கொண்டிருக்கின்றனர் அல்லவா. அவர்கள் தூங்கும் போது அவர்களுடைய மனமானது ஜீவனில் லயப்பட்டு விட்டனர். அப்பொழுது மனம் வியாபிக்காத அந்த நிலையில் அவர்களுக்கு அந்த ஜீவனுடைய ஆற்றல் அங்கு விரயமாவது இல்லை. அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அது அடங்கி மொத்தமாக ஜீவனிலேயே அடங்கி உள்ளன. ஆற்றல் வெளியே செல்லாமல் ஜீவனிலேயே அடங்கி உள்ளன. அவ்வாறாக இருக்கும்போது தொடர்ந்து சொட்டி கொண்டிருக்கின்ற அமிர்தமானது பொதுவாக யோகிகளுக்கு மட்டுமே என்றுதான் நாம் எல்லோரும் நினைக்கின்றோம். அவ்வாறு இல்லை, எல்லோருக்குமே அந்த ஜீவனிலிருந்து அமிர்தம் சொட்டி கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது வெளியில் விரயமாகும்போது இங்கு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும், இல்லாமல் ஏற்பட்டுவிடும். அது இந்த இவ்வளவுதான் இதனுடைய ஆற்றல் இவ்வளவுதான் என்று அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் அது பற்றாக்குறை ஏற்பட்டால் அவர்கள் தொய்வடைந்து விடுகிறார்கள். அவ்வாறாக தூங்கும்போது செலவீடு இல்லாமல் ஆகிவிடுகின்றன. ஆனால் தூங்காமல் தூங்குவது என்பதுதான் மகான்கள் செய்யக்கூடிய வேலைகள். அது எவ்வாறு என்று பார்த்தோமானால் நாம் இந்த சொப்பன உலகில்தானே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சொப்பன உலகிலும் நாம் வெளியில் சென்று பிரயோகம் செய்தால்தான் ஜீவநாசம். அதுவல்லாமல் மனதிற்கும் வேலை இல்லாமல் மனதை ஜீவன் உள்ளே அடங்கி இருக்கும்போது அங்கு என்ன ஆகின்றன, அந்த ஜீவனிலிருந்து வரக்கூடிய அமிர்தங்கள் செலவீடு மட்டும் இல்லாமல் ஆகிவிடுகின்றன. ஆனால் மகான்கள் யோகிகள் சதா காலமும் அவர்கள் தூங்கி கொண்டுதான் இருப்பார்கள். என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? நிஷ்டை வேறு நித்திரை வேறு என்பது அல்ல. அந்த நித்திரை என்பது நமக்கு மனதாலும் உடலாலும் ஏற்படுகின்ற தொய்வினால் நம்மை அறியாமல் உறங்கக்கூடிய ஒரு அயர்வு. ஆனால் அவர்கள் ஆனந்தத்தில் தூங்குகிறார்கள். அதாவது இந்த புறவழியில் இருந்து இதில் சிக்கிக்கொள்ளாமல் அதில் ஆனந்தத்தில் அவர்கள் அங்கே லைட் இருக்கக்கூடிய ஒரு தூக்கம்.
நமக்கு சிறிது நேரம் தூங்கினாலே நம் உடல் எவ்வளவு உற்சாகமாகின்றன. அவர்கள் எப்பொழுதுமே அந்த நிலையிலேயே இருப்பார்கள். அது நித்திரை என்பதல்ல, அது நிஷ்டை. இந்த நித்திரையை தான் நாம் அது ஆழ்ந்து உள்ளே சென்று அங்கு பார்க்கும்போது அந்த நிலையை நாமும் உணர்ந்திருக்கின்றோம். நம்ம அறியாது நமக்கு. அவ்வாறாக இல்லாமல் இதையெல்லாம் நாம் உணரும் போது தான் இந்த புறத்தில் நாம் இந்த சக்தி செலவீடு செய்யக்கூடாது, விரயமாக்கக்கூடாது என்று அந்த அந்த நிலையை வந்து ஒருமுகப்படுத்துவது. இதற்காகத்தான் இந்த புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பூஜா வழிபாடுகள் இவ்வாறாகத்தான் நாம் அதை செய்ய வேண்டும். அதுவன்றி எங்கோ இருக்கின்றன, ஏதோ தெய்வம் ஒரு கோயில் அங்கே தான் இருக்கின்றன, அது ஒரு சக்தி, அந்த சக்தியை நாம் பூஜித்தால் நமக்கு சக்தி கிடைக்கும் என்பது அது வேடிக்கையான விஷயம். ஒரு சுரைக்காயை கொடுத்து அதை கறி செய்து சமைத்து சாப்பிட சொல்லி சொன்னால் அதை அப்படியே வைத்துவிட்டு அதற்கு பூமாலைகளை போட்டு பூஜைகளை செய்து புனஸ்காரம் செய்வதால் அந்த சக்தி எதுவும் கிடைக்குமா? இல்லை. அதுபோலத்தான் இன்று சக்தி பூஜை என்று ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இழிவான செயலாகத்தான் மது அருந்துதல் என்கின்ற அளவிற்கு அவளுக்கு அந்த புத்தி போகிறது என்றால் அது ஒரு இழிவானது தானே. பொதுவாக தன்னில் உணராத வெளியில் செல்லக்கூடியதே அறியாமை. அந்த அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் இழிவான செயலை செய்தால் என்ன ஆகும்? இன்றைய உலகம் அவ்வாறாக இருக்கின்றன. அந்த உண்மையான சக்தி எது என்று நாம் அறிந்திருந்தால் அந்த சக்திக்கு நாம் எவ்வாறாக பூஜிக்க வேண்டும் என்று ஒரு பிராய சித்தம், ஒரு அதாவது அதற்காக ஒரு பெரிய ஒரு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பிரதானமானது என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் எழுச்சி உண்டாக வேண்டும். அவ்வாறாக பார்த்துத்தான் நம்மிலிருந்து வெளியே போகக்கொண்டிருக்கிற அந்த சக்தியைத்தான் நாம் வழிபட வேண்டும். ஒருவர் வருகிறார், ஒரு மஞ்சளை தூக்கி இங்கே வைத்து விட்டு சக்தியை இங்கு பிரயோகம் பண்ணியிருக்கின்றேன், இதை கும்பிடுங்கள் என்று சொன்னால் உடனே அதை கும்பிட்டு கொண்டு அங்கே தான் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு, அல்லது விக்கிரகங்களில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, அல்லது கோயிலில் இருக்கின்றன குளத்தில் இருக்கின்றன என்று எங்கெங்கோ அலைந்து எதையோ பார்த்து அதை போய் வணங்கி கும்பிட்டு அதற்கு சக்தியை கும்பிட்டால் நமக்கு என்ன ஆக போகிறது? அதற்கு உருவேற்றேன்னு சொல்லிட்டு உங்கள் மந்திரங்களும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் பல செயல்பாடுகள் செய்யக்கூடிய அளவிற்கு ஜீவனுடைய நாசம்தான் அங்கு உண்டாகின்றன. அங்கு எவ்வாறாக இவர்களுக்கு ஜீவன் சக்தியை பார்க்க முடியும்? இவர்கள் சக்தியை என்ன இழந்து விடுவார்கள். பெரிய பிரமாண்டமாக ஒரு பூஜை செய்கிறேன், யோ ஹோமம் செய்கிறேன், யாகம் செய்கிறேன் என்று அனைத்திலுமே தன்னுடைய சக்தியை இழந்து விட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அவ்வாறாக இல்லாமல் தன்னுடைய சக்தியை அறிந்து இனி அது இதுக்கு மேல் வெளியே போகக்கூடாது, வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதை பூஜிக்க வேண்டும். தந்தையானவர் ஒரு பையனுக்கு ஒரு 1000 ரூபாய் தருகிறார் என்றால் அந்த பணத்திற்கு எவ்வளோ வலிமை இருக்கின்றன என்று பார்த்து அந்த பணத்திற்கு போய் நாம் விதவிதமான பொருள்கள் வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் இந்த பணத்தை விட அந்த வாங்கும் பொருளின் மீது உண்டான மோகம் அதுதான் மிகவும் பிரதானமானது, மதிப்பு மிக்கது என்று சொல்லி இந்த பணத்தை கொடுத்து அந்த பொருள்களை வாங்கி பொருள்களை வீணாக்குகிறான். மாலை நேரம் வந்தது, எவ்வளோ வைத்திருக்கிறாய்? பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறாய்? எல்லாமே தீர்த்து விட்டது என்று சொல்லுனா அதுபோலத்தான் நம்முடைய சக்தி ஜீவகந்த ஆற்றல் என்பது அந்த சக்தியை நாம் அதை பேணி காக்க வேண்டும். அந்த 1000 ரூபாயை அவன் அங்கு செலவு செய்யாமல் அதை அவ்வாறாகவே பத்திரப்படுத்தி வைத்தால் மறுநாள் மீண்டும் அவர் தந்தை ஒரு 1000 ரூபாய் தருவார், அடுத்த மறுநாளும் தருவார், மறுநாளும் தருவார். இவ்வாறாக அதை விரயமாகாமல் எடுத்து பாதுகாப்பாக சேமித்து வைத்தால் எத்தனை 1000கள் எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் அவனால் அங்கு சேமித்து வைக்க முடியும்? எந்த உழைப்பு இல்லை, அதற்காக எந்த பிரயாசித்தம் பண்ணவில்லை, தன்னுடைய ஆற்றலை விரயமாகாமல் சேர்த்து வைத்தது மட்டுமே. அதுதான், அதுபோலத்தான் நம்முடைய ஆற்றல் தினசரி நாம் தூங்கும்போது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதை நாம் விரயமாகாமல் சேர்த்து வைக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் அதன் மேலேயே நம்ம கவனம் வைத்தால், உள்ளே இருந்து கொண்டு அதன் மீதே கவனம் வைத்தால் இந்த ஜீவ ஆற்றல் என்கின்ற அந்த அமிலம் இன்னும் மேலும் அதிகமாக கிடைக்கும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிதாக ஒன்றும் இல்லை. மகான்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உண்டான வித்தியாசம் இதுதான்.
ஏன் புறகுல உலகத்தில் இவ்வளவு அனுபவித்து அவ்வளவு செய்து என்ன சாதனை செய்தோம், அதில் என்ன கண்டோம், அது ஏதேனும் ஒன்று மோட்சத்திற்கு அழைத்து சென்றதா என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறாக அந்த புறத்தில் நாம் செலவு செய்யாமல் அதை நிறுத்தி வைத்து அந்த சக்தியை நாம் பூஜிக்க வேண்டும். அதற்கு ஒரு திரைப்படத்தை பார்த்தால் மட்டும் ஒரு நடிகரை பார்த்து என் உயிரே அவன் தான் என்று சொல்கின்றோம் அல்லவா. நம்முடைய ஜீவசக்தி ஆற்றல் வெளியே போகின்றது, அதுதான் நம்முடைய உயிர். இந்த உயிரை கொடுத்தாலும் அந்த ஆற்றலை காப்பேன் என்று சொல்லி அதுதான் ஜீவன், ஜீவனுடைய ஆற்றலை பூஜிப்பது. இப்பொழுது புரிந்துகொள்வீர்களா, ஜீவனிலிருந்து வெளியான அந்த ஆற்றலை இனி விடாமல் கெட்டியாக பிடிடா என்று சொல்லி அதை விட்டு விடாமல் அதை பிடிப்பதற்கு ஜீவனை முயற்சி செய்கின்றதான் அதுதான். அவ்வாறாக செய்வது தான் சக்தி பூஜை. சக்தி பலவாறாக லோக மாதாவாக பல விரயங்களில் பல இடங்களில் செல்லும், அதை புனிதமாகவும் நாம் வைத்திருக்கலாம். அவ்வாறாக கொண்ட ஒன்றைத்தான் நாம் அதை திரட்டி ஈர்த்து உள்ளே சென்று அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் சென்று நாம் லயப்பட வேண்டும். இதுதான் சக்தி பூஜை. அப்படியாக செய்யும்போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கின்றது. அந்த ஆனந்தமே பேரானந்தத்தில் நம்மை இணைத்துக் கொள்ளும். ஔவையார் ஒரு பாடல் பாடியுள்ளார், அபிப்ராய் நம்முடைய மூதாதை, மேலே அமிர்தத்தை விலகாமல் தான் உண்ணில், மேலே இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை விலகாமல் அந்த கவனம் சற்றும் பிசகாமல் அங்கேயே அதிலேயே இருந்து விலகாமல் அது வந்து கொண்டே இருக்கும் சுட்டு சுட்டாக, விலகாமல் அதிலேயே இருந்து கவனம் வைத்து மனதை செலுத்தினால் அது இயக்கம் இன்னும் அதிகமாகும், அந்த அமிர்தம் இன்னும் அதிகமாக சுட்டும். அதை தான் உண்ணில் காலனை வஞ்சிக்கலாம், அம்மா சொல்கிறாங்க, அந்த பாட்டி சொல்கிறாங்க, அவ்வாறாக வைத்திருந்தால் காலனை வஞ்சிக்கலாம். பாரதியார் சொன்னார்களே, காலா இங்கே வாடா, உன்னை எட்டி உதைக்கிறேன், என் பக்கம் வந்து விடாதே என்று. அந்த தைரியம் எப்பொழுது வரும், தனக்குள்ளே அந்த அமிர்தம் இருக்கும்போது இந்த உலகம், இந்த மாயா உலகம், இந்த எதுவுமே தேவையில்லை, எதற்கு நம்ம அடிமையாக வேண்டியதில்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பிரம்மஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒன்றே நம் கையில் இருக்கின்றன, மோட்சம் என்பது நமக்கு உறுதியாகிவிட்டன. இந்த தூசி, இது இந்த வெளி புறவுலகத்தில் இருக்கின்ற தூசி நமக்கு எதற்கு, அதைத்தான் சொல்கிறார். நீ அதிலேயே இருந்து விலகாமல் இருந்து அமிர்தத்தை குடித்தால் காலனை வஞ்சிக்கலாம், போடா எட்டி உதைப்பேன். அந்த அபை பிராட்டி அவ்வாறாக சொல்கிறார். அத்தோடு இல்லாமல் இன்னும் ஒரு பாடலில் சொல்கிறார், அண்ணாக்கு தன்னை அடைக்க அமிர்தம் உண்ணில், அதாவது அண்ணாக்கு தன்னில் அடைக்க அமிர்தம் உண்ணில், விண்ணோருக்கு வேந்தனுமா, அதாவது நாம் வந்து நமக்கு அதை நிறுத்தினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், நம்ம காலனை எதிர்த்து நிற்கலாம் என்கின்றதெல்லாம் முதல் பாடலில் பார்ப்போம். இந்த பாடலில் பாட்டியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாக்கு அந்த தன்னை அடைத்து அதில் அடைத்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் விண்ணோருக்கு வேந்தனா, வேந்தனுமாம், அந்த விண்ணோர்களுக்கு நாம் வேந்தன். வேந்தன் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த விண் உலகத்திலே நாம் மன்னர்கள், அரசர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தத்துவமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதையும் கேட்டுக்கொண்டு இன்னும் நாம் அதை நாம் காலத்தை வீணாக்கலாமா, யோசித்து பாருங்கள். ஒருவரா இருவரா சித்தர் பெருமக்கள் நமக்காக ஒவ்வொருவரும் ஐயா தம்பி இப்படி இருப்பா அப்படி இருப்பா என்று நமக்கு அறிவுரை சொல்வதற்கு ஆயிரம் சித்தர்கள் இருக்கிறார்கள். நாம் சரி ஐயா நான் உங்களோட உபதேசம் பெற்று நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த சொல்லும் பக்குவம் இருந்தால் போது நம்மளே அவர்கள் கரையேற்றி விடுவார்கள். இடைக்காட்டு சித்தர் என்பது 18 சித்தர்கள் இருப்பது. அந்த இடைக்காட்டு சித்தர் ஒரு பாடலில் இதே மைத்தான் கூப்பிடுகிறார், சாகாது இருந்திட பால் கர, சாகாது இருந்திட பால் கர, சிரம் தண்ணில் இருந்திடும் பால் கர. அது சாகாமல் இருக்கிறதுக்கு பால் கர, அது எங்கன்னா சிரத்தில் இருக்கக்கூடிய பால் கர. வேவாது இருந்திட பால் கர, வெறு வெட்ட வெளிக்குள்ளே பால் கர, அண்ணாவின் மேல் வரும் பால் கர, பேர் அண்டத்தில் ஊறும் பால் கர, விண்ணாட்டில் இல்லாத பால் கர, தொல்லை வேதனை கெடவே பால் கர. எவ்வளோ அருமையான ஒரு எளிய ஒரு பாமர்களுக்கு சொல்லக்கூடிய
ஒரு எளிய தமிழில் அழகாக சொல்கிறார். நீ சாகாம இருக்கணுமா பார்க்கிற, வேகாம இருக்கணுமா, ஆமாம் செத்த வேகம் போட்டு எரிச்சு வாங்கிற புதைச்சு வாங்கிற, வேகாது இருக்கணுமா பார்க்கிற, ஆனால் அண்ணாவின் மேலே இருக்கக்கூடியது அது என்ன, நம்ம சிரத்தில் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது அண்டத்தில் ஊறும் பால் அப்படிங்கிறார். நம்ம சிரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிர்தமானது, நம் சிரம் என்பதே பிரபஞ்சம், அண்டம் என்று தான் ஞானபிதாவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதுதான் ஆகாயம் என்று குறிப்பிடுகிறார். அது நம் சிரத்தில் தானே என்று எண்ணிவிடாதீர்கள், அது அண்டம் ஆகாயம், அந்த அண்டத்தில் ஊறும் பால் அது. இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடிய அந்த அண்டத்தில் ஊறக்கூடிய பால் தான் இந்த சிரத்தில் நம்மிடம் ஊறிக்கொண்டு வருகின்றன. அதாவது இந்த இந்த கார்ட்லெஸ் வயர் இல்லாத ஒரு கருவிக்கு அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கார்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒன்று நமக்கு ஒரு எந்தது வெளியில் கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அதோடைய அமிர்தம் நம்ம சிரத்துக்குள்ள ஆகாயத்தில் நம்ம சிரத்தில் அது ஊறிக்கொண்டிருக்கின்றன. அந்த பாலை அந்த அமிர்தத்தை நீங்கள் அதை பருக வேண்டும் என்று அந்த விண்ணாட்டில் இல்லாத பால்கிறார். எங்கேயுமே இல்லாத அந்த விண்ணில் கூட கிடைக்காது, அது சிரத்தில் தான் கிடைக்குங்கிறாரு. நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை கூட அது கிடைக்குமா கிடைக்காது தெரியாது, ஆனால் ஓ சிரத்தில் கிடைக்குங்கிறாரு. வேதனை கிடவே பார்க்க, வேதனை கெட தொல்லை, வேதனை கெட என்ன, இந்த பந்தம் பாசம் இந்த லோகம் இந்த மாயா உலகத்திலிருந்து ஏன் இவ்வளோ தொல்லப்படணும், ஏன் இவ்வளோ வேதனைப்படணும், தொடர்ந்து யாராவது இன்பமாகவே சந்தோஷமாக இருக்கிறாங்களா கேள்விப்பட்டீங்களா பார்த்துருக்கீங்களா, வெளியில் தெரியும் இன்பத்துக்கான முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் வலிக்கு விட்டு திரும்பி துன்பம் தான், வேதனை தான். அந்த புற உலகத்தில் வந்து ஜீவன் நாசமாகும் போது அவங்களுக்கு எங்கே சந்தோஷம் இருக்கும், நொந்து நூடிலாகி அவன் வித நோய்களை உண்டாக்கி கடைசியில் வந்து நடைமுறை இல்லாமல் படுகையில் கிடந்து பாலாகி போய் வீணாகி போய் அந்த பாவத்திற்கு ஒரு சம்பளமாக மரணம் என்று ஒன்று கொடுத்து தூக்கி வீசி அதை எரித்து அல்லது புதைத்து மண்ணையும் கெடுத்து, இவ்வாறான ஒரு துன்பமோ வேதனையோ ஒன்றும் வேண்டாம், அத்தனைக்கும் அதெல்லாம் அதை விட்டுட்டு நீ வா, அது அது கெட்டு போகணும், தொல்லையும் வேதனையும் கெடவே அதை கெடுத்துரு கெடுத்து விட்டு போ சொல்லிட்டு இந்த பாத கூடியிருக்கிறார் விடை கிடைச்சிருக்கிறதோ அறியாக எவ்வளவு நமக்கு அக்கறையாக நம் மீது அந்த ஒரு நிலையை புகுத்தி இருக்கிறார். தொடர்ந்து நேரில் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.